நான் கடைசியாக தமிழில் ஹீரோ நடித்த அடடா என்ன அளவுக்கு ஃபைட்டே 25 days எடுத்தாங்க. ஒரு சாங்குக்கு 75 lakh செட்டு போட்டாங்க. ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்கே பில்லு மட்டும் 2.5 crore கட்டினாங்க. நான் தான் போய் பேசி இவங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் கூட வாங்கி கொடுத்தேன். பெரிய பட்ஜெட்டில் அது ஒரு சீரியல் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அது பிரச்சனையாயிடுச்சு. அது நாங்கள் சொல்ல முடியாதுல்ல. கடைசி நேரத்தை சொன்னேன், ப்ரொடியூசர் வந்து இல்லை இல்லை டேரக்டர் எல்லாம் பண்ணிக்க, நானும் சொன்னேன், கருணாசன் சொன்னோம், ஈவன் சாத்பாபு சாரும் கொஞ்சம் சாஃப்டாக சொன்னார். பட் ஆனால் ப்ரொடியூசர் வந்து டேரக்டர் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தார். நீங்கள் சொல்கிற இதெல்லாம் நல்லா தான் இருக்கு போடுங்க சார். இப்போ எல்லாரும் அதான் சொன்னாங்க, நீங்கள் எதை சொன்னீங்களோ எதெல்லாம் லேக்காக இருக்குது அதை சொன்னீங்களோ அதை நீங்கள் இங்கே பண்ணி கொடுத்துருங்க. அப்புறம் நான் அதை எடிட் பண்ணி அந்த படத்தை தெலுங்கு எடிட் பண்ணி தெலுங்கில் ரிலீஸ் பண்ணோம். தெலுங்கு சூப்பராக இருந்துச்சு. மக்கள் வந்து நல்ல கதை அதான் பார்க்குறாங்க. பெரிய ஹீரோ பெரிய பட்ஜெட்டு அதெல்லாம் அவங்களுக்கு தேவையே இல்லை. நான் ஒரு படம் ஓப்பனாக சொல்கிறேன். நான் வந்து போர் தொழில்ன்ற படம் வந்து அப்படி ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு தெரியாது எனக்கு. ஒரு நாள் நான் காலைல போயிட்டுருக்கேன், போஸ்டர் பார்த்தேன், ஏன்னா சரத்குமார் சார் அசோக் செல்வன் இருக்காங்க, இப்படி ஒரு படமா தெரியவே இல்லை, பப்ளிசிட்டியே இல்லை அந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு. அப்புறம் பார்த்தா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மவுத் தாக்கல் வந்து எப்படி பிக்கப் ஆச்சு. நீங்கள் 90s சினிமாக்குள்ளே வந்துட்டீங்க இல்லையா, இப்போ வரைக்கும் மொத்தம் எத்தனை படங்கள் பண்ணியிருக்கீங்க? நான் தெலுங்கில் வந்து ஒரு 12 படம், தமிழில் வந்து ஒரு 10 படம், 22 இப்போ மாமரம் படம் சேர்த்தா மாமரம் 23 படம். நீங்கள் நிறைய படங்கள் நிறைய கேரக்டர் பண்ணியிருக்கீங்க, இருந்தாலும் தமிழ் சினிமாவில் பெரிய கேரக்டர் அண்ட் பெரிய மூவியில் நடிக்காததுக்கு இன்னும் நடிக்காததுக்கு என்ன ரீசன்? முதல் நடித்தேனே, நான் சொன்ன படம் எல்லாமே பெரிய படம் தான், எல்லாமே பெரிய படம் தான். நான் கடைசியாக தமிழில் ஹீரோ நடித்த அடடா என்ன அளவுக்கு அது 2012 ரிலீஸ் ஆச்சு படம். அது அந்த டைமில் வந்து 7.5 crore பட்ஜெட் எடுத்தாங்க. திருப்பூர் ராமசாமி சொல்லி பெரிய பிடிச்சி எடுத்தார். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 days 25 days எடுத்தாங்க. ஒரு சாங்குக்கு 75 lakh செட்டு போட்டாங்க. ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்கே பில்லு மட்டும் 2.5 crore கட்டினாங்க. நான் தான் போய் பேசி இவங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் கூட வாங்கி கொடுத்தேன். ஏன்னா அவ்வளோ கிராண்டாக பண்ண படம், பெரிய படம் அது. ஆஷிஷ் வித்யாதி ஹீரோனுக்கு அப்பா பண்ணார். சரத்பாபு சார் வந்து எனக்கு அப்பா பண்ணார். ஃபஸ்ட்டு ரகுவன் சார் பண்ணார், அதுக்கப்புறம் ரகுவன் சார் காலமானதுக்கப்புறம் அவருக்கு பதிலாக சரத்பாபு சார் வந்தார். கருணாஸ் த்ரூட் காமெடி நல்லா ஸ்டாக்காஸ், ரேகா மேடம் எனக்கு அம்மா, கடவுள் கவிதை ரேகா மேடம் அம்மா, ஹீரோயினுக்கு அம்மா ஐஸ்வர்யா மேடம், தென் எல்லாமே பெரிய டீம், ஃபுல் பெரிய படம். பட் என்னென்னா பெரிய பட்ஜெட்டில் அது ஒரு சீரியல் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அது பிரச்சனையாயிடுச்சு. அது நாங்கள் சொல்ல முடியாதுல்ல. கடைசி நேரத்தை சொன்னேன், ப்ரொடியூசர் வந்து இல்லை இல்லை டேரக்டர் எல்லாம் பண்ணிக்க, நானும் சொன்னேன், கருணாசன் சொன்னோம், ஈவன் சரத்பாபு சாரும் கொஞ்சம் சாஃப்டாக சொன்னார். பட் ஆனால் ப்ரொடியூசர் வந்து டேரக்டர் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தார். ஸோ படத்தை இங்கே ரிலீஸ் பண்ணாங்க. பார்த்தவங்க எல்லாமே வந்து படம் ரிச்சாக இருக்குது பட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அது படம் லென்த்து கூட வந்து கிட்டத்தட்ட 2 hours 55 minutes. ஸோ அதனால் வந்து அது இங்கே பெரிய சக்ஸஸ் ஆகலை. பட் தென் அதை தெலுங்கில் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ தெலுங்கு ரிலீஸ் பண்ணும்போது ப்ரொடியூசர் நம்ம இதை பேச்சை கேட்டு, சார் நீங்கள் சொல்கிற இதெல்லாம் நல்லா தான் இருக்குது போடுங்க சார், இப்போ எல்லோரும் அதை எனக்கு சொன்னாங்க, நீங்கள் எதை சொன்னீங்களோ எதெல்லாம் லேக்காக இருக்குது அதை சொன்னீங்களோ அதை நீங்கள் இங்கே பண்ணி கொடுத்துருங்கன்னு. அப்புறம் நான் அதை எடிட் பண்ணி அந்த படத்தை தெலுங்கு எடிட் பண்ணி தெலுங்கில் ரிலீஸ் பண்ணோம். தெலுங்கு சூப்பராக இருந்துச்சு. அண்டு இப்போ தமிழ் சினிமாவோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழ் சினிமா இப்போ சூப்பராக இருக்குது. ஓகே, நான் எப்பவுமே சூப்பரான டைம்லாம் திருப்பி ரீஎன்ட்ரி கொடுப்பேன், எல்லாத்தையும் இதே ஒதுங்கியிருப்பேன். இப்போ எப்படின்னா வந்து மக்கள் வந்து நல்ல கதை அதான் பார்க்குறாங்க. பெரிய ஹீரோ பெரிய பட்ஜெட்டு அதெல்லாம் அவங்களுக்கு தேவையே இல்லை. அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுக்கணும். இப்போ அதுதான் சக்ஸஸ்ஸே. இப்போ நாங்கள் வந்து இப்போ இந்த ஏக்யூ மூவிஸ் ஆப்புன்னு ஒரு ஆப்பை உருவாக்கினது மெயின் ரீசனு சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்புறம் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கண்டிஷன் கொடுத்தா டிஃப்ரெண்ட்டாக மக்கள் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அதான் மெயின். இப்போ எல்லாருக்குமே டைம் தான் மோர் இம்பார்ட்டன்ட், மணி இல்லை அவங்களுக்கு, டைம் தான். அவங்க வந்து போய் ஒரு தியேட்டரில் உட்காரும்போது அவங்க படம் நல்லா இருக்கணும், இல்லைன்னா பெரிய படங்களுக்கே என்ன கமெண்ட்ஸ் வந்து பார்க்குறீங்கல்ல. ஸோ நல்ல படங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் ஒரு படம் ஓப்பனாக சொல்கிறேன். நான் வந்து போர் தொழில்ன்ற படம் வந்து அப்படி ஒரு படம் எடுத்துகிட்ருக்காங்கன்னே தெரியாது எனக்கு. ஒரு நாள் நான் காலைல போயிட்டுருக்கேன், போஸ்டர் பார்த்தேன், ஏன்னா சரத்குமார் சார் அசோக் செல்வன் இருக்காங்க, இப்படி ஒரு படமா தெரியவே இல்லை, பப்ளிசிட்டியே இல்லை அந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு. அப்புறம் பார்த்தா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மவுத் தாக்கல் வந்து எப்படி பிக்கப் ஆச்சு. படங்கள் நல்லா இருந்துச்சுன்னா, எதாவது வித்தியாசம் இருந்துச்சுன்னா மக்கள் வந்து அதை வந்து ஆதரிக்கிறாங்க. அதை வந்து நிறைய படங்கள் பூச்சுல போர்த்தில் நானும் பார்த்தேன், அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். நிறைய படங்கள், ஸோ நிறைய சின்ன படங்கள் வந்து நல்லா இருந்துச்சுன்னா மக்கள் வந்து அதை சக்ஸஸ் பண்ணுறாங்க. எனக்கு டெஃபினட்டாக என்னுடைய மாமரம் படத்து மேலே அந்த நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஒரு இப்போ ரீசெண்டாக ஒரு படம் நான் கேள்விப்பட்டேன், ஜோன்னு நினைக்கிறேன், அது கூட ஒரு லவ் ஸ்டோரி நல்லா அக்செப்ட் பண்ணாங்க. அதே டைப்பில் தான் இந்த மாமரமும். ஸோ டெஃபினட்டாக இது வந்து ஒரு சக்ஸஸ் பூமியாக எனக்கு ரொம்ப நம்பிக்கை எனக்கு இருக்குது, நல்ல பாசிட்டிவாக இருக்குது.